சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அறிவியல் இருக்கக்கூடிய அடுத்த பகுதியான வேதியியல் தான். ஆல்ரெடி இயற்பியல்ல நம்ம வந்து ஒரு டாபிக் எல்லாம் கவர் பண்ணிருப்போம். சோ அதே மாதிரி அதுவும் போயிட்டு தான் இருக்கும். சைட் பை சைட் நம்ம வேதியியலும் கவர் பண்ணி முடிச்சிடலாம். சோ வேதியியல்ல கவர் பண்ணும்போது எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வேதியியலும் ரொம்ப சுலபமான பாடப்பிரிவு தான், ரொம்ப கஷ்டம்னு நீங்க நினைக்கவே கூடாது. அதை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எப்படி படிக்கலாம், ஏன் படிக்கலாம், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ இன்னைக்கு நம்மளுடைய வேதியியலான முதல் வகுப்பு, ஓகேங்களா? சோ வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி, வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் தான் போக போகுது. கெமிஸ்ட்ரியில இன்னைக்கு நான் என்ன டாபிக் எடுத்துட்டு போக போறேன்னா, ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா கம்பைல் பண்ணி முடிக்க போறது இல்ல, ஆசிட்ஸ் மட்டும்தான். அதுவும் ஆசிட்ஸ்லயே நம்ம வந்து ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து தெல்ல தெளிவா படிக்கணும், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே கெமிஸ்ட்ரி வந்து ஒரு கசப்பான சப்ஜெக்ட் தான், அறிவியலை பொறுத்தவரை ஒரு கசப்பான சப்ஜெக்ட் தான். என்ன பண்ணுவீங்க, உயிரியலுக்கு கொடுக்குற மாதிரி இம்பார்ட்டன்ஸ், பிசிக்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நீங்க போய் கெமிஸ்ட்ரி கொடுப்பீங்களானா கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரினால ஒரு கசப்பானது, ஈக்வேஷன் வரும், என்னென்னவோ இருக்கும், எதடா படிப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் விடுவீங்க. ஒரு ஸ்மார்ட்டான டாக்டிக்ஸ் ஒன்று தெரிஞ்சு வச்சுட்டு படிங்க. இப்ப நீங்க வரலாறு படிக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்ல உயிரியல் படிக்கிறீங்க அப்படின்னாலோ, இவ்வளோ படிக்கணும். அதாவது நிறைய படிச்சாதான் உங்களுக்கு அதுல இருந்து எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் வரும், கிட்டத்தட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸே வரும், ஒரு 10-12 கேள்விகள் வரும். ஆனா கெமிஸ்ட்ரின்றது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. நம்ம ஸ்கூல் புக்ஸ் 6th to 10th எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியுடைய சிலபஸ் வந்து டோட்டலாவே கம்மி. அதனால நீங்க வந்து அதை ரிஸ்க் எடுத்து படிக்க கூட வேணாம். ஒரு சில வீடியோஸ் லிசன் பண்ணி சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிட்டு போய் புக்ல படிங்க. புக்ல எடுத்த உடனே படிச்சாதான் கெமிஸ்ட்ரி வந்து உங்களை குழப்பி விட்டுரும், கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு புரியாம போயிடும், கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தாலே தெரியாத போயிடும். ஆனா ஒரு வீடியோ இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோஸ் நீங்க ஆசிட்ஸ் பத்தி கொஞ்சம் லிசன் பண்ணிட்டு அதுக்கடுத்தது அமிலங்கள்லாம் என்ன, ஆசிட்னா என்னன்னு சொல்லிட்டு நீ புக்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சுலபமா இருக்கும். ஓகேவா, ரொம்பவுமே சுலபமா இருக்கும். அதனால கொஞ்சமா படிச்சு நிறைய மார்க் இதுல வரப்போகுது. நிறைய மார்க் மீன்ஸ் ஒரு 6 mark அது வரட்டுமே. 6 markன்றது வந்து ரொம்ப பெஸ்ட் தானே. ஒரு 6 to 8 questions வர்றது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட் தானே. அப்போ கொஞ்சமான சிலபஸ்ல இவ்வளவு கேள்விகள் வருது, அது அவ்வளவு படிச்சாலும் அவ்வளவு கேள்விகள் தான் வருது அப்படின்னும் போது அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடுறமே தவிர கெமிஸ்ட்ரிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பட் கெமிஸ்ட்ரி படிச்சு வைங்க, முக்கியமா வீடியோஸ பார்த்துட்டு போய் படிங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து ரொம்ப புரியும். ஓகேவா, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆசிட்ஸ் பத்தின 3 முக்கியமான விஷயங்கள். அதுக்கடுத்தது 2 விஷயங்கள் சொல்லி ஆசிட்ஸோட வீடியோ முடிச்சிடலாம். அடுத்து பேஸ பார்த்துட்டு அடுத்தது சால்ட்ஸ் பார்த்துட்டா ஒரு பெரிய கான்செப்ட் கெமிஸ்ட்ரியில ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் வந்து ஓவர் ஆயிடும் 3 வீடியோல. சோ பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, சோ இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா சொல்லிட்டு போலாம். ஆசிட்னா என்ன, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆசிட் பத்தி தெரிஞ்சுக்கணும், அமிலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அமிலம்னா என்னன்றது உனக்கு நல்லா தெரியும். வாட் இஸ் ஆசிட் அப்படின்ற க்வெஸ்சனுக்கான பதில் உனக்கு தெரியும். அடுத்தது ஆசிடை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய டைப்ஸ். ஓகேவா, ஆசிடுடைய டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ், ஆசிட்ல வந்து எத்தனை வகைகள் இருக்கு, எப்படி பிரியுது ஆசிட், அமிலங்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு. ஏன்னா அதை சுத்தி சுத்தி தான் நமக்கு எல்லாத்துக்குள்ளயும் வரப்போகுது. அப்ப அந்த அமிலங்களுடைய வகைகள் ரெண்டாவதா தெரிஞ்சுக்கணும். மூணாவது அமிலங்களுடைய பண்புகள், ப்ராப்பர்டிஸ், அது முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். என்னது அமிலங்களுடைய பண்புகள், ப்ராப்பர்டிஸ் தெரியாம ஆசிட பத்தி என்ன ஸ்டேட்மெண்ட் டைப்ல க்வெஸ்சன் வைக்கணும்னா இந்த ப்ராப்பர்டிஸ் பேஸ் பண்ணி தான் நமக்கு க்வெஸ்சனே வைப்பாங்க, பண்புகள் தெரியணும். நானாவது தியரி, தியரின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிட உருவாக்குனாங்கல்ல, அதாவது ஆசிட் இப்படிதான் இருந்தா ஆசிட், இப்படி இருந்தா அது பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில அறிவியலாளர்கள் சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஒரு தியரி பேப்பரா சப்மிட் பண்ணி ஆசிட்னா என்ன, பேஸ்னா என்னன்னு புரிய வச்சிருப்பாங்க. அந்த தியரியை நீங்க நாலாவதா படிச்சுக்கணும். லாஸ்டா நீங்க படிக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா யூசஸ், பயன்பாடுகள், அமிலங்களுடைய பயன்பாடுகள். சோ இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சாதான் ஆசிட்ன்ற ஒரு மெயினான டாபிக்கே உங்களுக்கு டோட்டலா முடியும். நம்ம இன்னைக்கு இதுல 3 பாத்திரம் போறோம். வாட்னா என்ன, டைப்ஸ்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்டிஸ் என்ன, சீக்கிரமா முடிச்சிடலாம். ஓகேவா, அதுக்கடுத்தது தியரி அண்ட் யூசஸ் வந்து ஒரு வீடியோல பாத்திரலாம். ஓகேவா, சோ இது பார்க்கும் போது உனக்கு ஆசிட்ஸ் கம்ப்ளீட்டா ஓவர் ஆயிடும். ஓகே ஃபைன், நம்ம போலாமா. இப்ப என்னன்னு ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ஆசிட், அமிலம் என்றால் என்ன, இதுதான் முதல் கேள்வி. எப்பவுமே ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா ஒரு ஹிண்ட் மாதிரியாவது எழுதி வச்சுக்கோங்க, அப்பதான் புக் எடுத்து பார்க்கும்போது ஆமா எங்கேயோ சொன்னார்ல, எங்கேயோ பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி ஞாபகம் வரும். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஆசிட், அமிலம் என்றால் என்ன, யாருக்கா தெரியுமா அமிலம் என்றால் என்னன்னு தெரியுமா, அமிலத்திற்கான டெஃபினிஷன் அப்படின்னு அவங்க முதல்ல என்ன சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் ஆசிட், அமிலம் என்றால் என்ன, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முதல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றிருக்க வேண்டும். குறைந்தது ஒரு ஹைட்ரஜன் அயனியாவது அது என்ன பண்ணிருக்கணும்னு பாத்தீங்கன்னா பெற்றிருக்க வேண்டும். அததான் அமிலம்னு சொல்றாங்க. அப்ப அமிலம்னு சொல்ல அவங்க வரையறுக்கக்கூடியது ஒரு ஹைட்ரஜன் அயனாவது இருந்தா அதை என்னன்னு சொல்லிடுறாங்க, அமிலம்னு சொல்லிடுறாங்க. அப்ப எது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். நம்ம சொல்லும் போதே நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுடைய வயிற்றுலயும் அந்த அமிலம் தான் சுரக்குது. HCl என்ற அமிலம் வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனா பெற்றிருக்கு. அப்ப இதை வந்து எதுக்கு சொல்லலாம், எக்ஸாம்பிளா ஆசிடுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஓகே சார், அப்ப CH4 NH4 NH3 இப்படிலாம் இருக்குல்ல, அவங்களதான் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாமா சார். ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலே நீங்க பெஸ்ட் ஆசிட்னு சொல்லிட்டீங்க. இப்ப பாருங்க CH4 நாலு ஹைட்ரஜன் அயான் இருக்கு, எத்தனை இருக்கு, நாலு இருக்கு. அப்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லலாமா சார். இது ஆக்சுவலா என்னது, மீத்தேன். மீத்தேன் வந்து எப்படி இருக்கும், கேஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீத்தேன் போயிட்டு இதோட ஒப்பிடலாமா, ஆசிடோட ஒப்பிடலாமா, நாலு ஹைட்ரஜன் அயன் இருந்தா ஸ்ட்ராங் ஆசிடா. அப்ப என்னத்துக்கு சார் சொன்னீங்க, ஹைட்ரஜன் அயனிகளை ஒன்று பெற்றிருந்தாலே அது வந்து ஆசிட்னு சொல்லிட்டீங்களே. அப்ப CH4 நாலு ஹைட்ரஜன் அயன் இருக்குல்ல, அது ஏன் ஆசிட்ல சேர்க்கல அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வரணும். ஏன்னா கேள்வி கேட்டு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணா மட்டும்தான் படிப்புல வந்து ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். ஓகேவா, சோ அந்த ஒரு ஹைட்ரஜன் அயன், எத்தனை ஹைட்ரஜன் அயான்கள் இருக்கோ அது இடம் பெயர்ந்தால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயனிகள் என்ன ஆகணும், இடப்பெயர்ச்சி அடைய வேண்டும். தண்ணீருடன் வினைபுரியும் பொழுது இடப்பெயர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அது என்னன்னு எடுத்துக்கொள்ளப்படும், ஆசிட்னு எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் ஆசிட் காரண முக்கிய ரூல்ஸே. ஏன்னா நம்ம தியரி படிக்கும் போது அதெல்லாம் நான் சொல்லுவேன், டெஃபினட்டா சொல்லுவேன். தண்ணீர் கூட வினை புரியும் பொழுது அந்த ஹைட்ரஜன் அயனிகள் என்ன ஆகணும், இடம் இடப்பெயர்ச்சி அடையணும், மாறணும், இடத்தை மாத்திக்கணும். இப்ப நான் இதை எழுதுறேன் பாருங்க, HCl வந்து தண்ணீரோட வினை புரியுது. தண்ணீருக்கான ஃபார்முலா என்னமா, H2O. தண்ணீரோட வினை புரியும் பொழுது இது எதை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எச் வந்து போயிட்டு அவருடைய ஜோடி எச் கூட என்ன ஆயிடும், சேர்ந்துடும். அப்படி சேரும் பொழுது H3O+ CL-, அதாவது இந்த HCl வந்து H+ பாசிட்டிவ் அயானையும் CL வந்து மைனஸ் நெகட்டிவ் அயானையும் வச்சிருக்கும். சோ இது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் அயான் ஹைட்ரஜன் அயான் வந்து H2O-ல கம்பைன்ட் ஆயிடும். அப்ப இந்த H இங்க போகும்போது H3-ஆ மாறிடும், இந்த CL என்ன ஆயிடும், தனியா போயிடும். அப்ப ஹைட்ரஜன்கள் என்ன ஆச்சு, இடப்பெயர்ச்சி அடைந்தது. ஆனால் CH4-ல இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் அயானிகள் என்ன ஆகாது, இடப்பெயர்ச்சி அடையாது. அதனாலதான் அது அமிலம் கிடையாது. அப்ப அமிலம் என்றால் என்னன்னா, குறைந்தது ஒரு ஹைட்ரஜன் அயானியாவது பெற்றிருக்க வேண்டும். அந்த பெற்றிருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அயான்கள் என்ன ஆகணும், இடம் பெயரணும், ஏதாவது ரீப்ளேஸ் ஆகணும், சேஞ்ச் பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது என்னன்னு சொல்றாங்க, ஆசிட்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சமன்பாடு. இது என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, ஹைட்ரோனியம். இந்த கிடைக்கக்கூடிய இந்த ப்ராடக்டுடைய நேம் வந்து ஹைட்ரோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியம் கெமிஸ்ட்ரியில ஹைட்ரோனியம்னு சொல்றது. ஏன்னா இந்த HCl வந்து தண்ணீரோட வினை புரியும் பொழுது அது கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும், ஹைட்ரோனியம். இதை வந்து நிறைய எக்ஸாம்பிள் க்வெஸ்சனா கூட கேட்டிருக்காங்க, எது நீருடன் வினை புரியும் பொழுது ஹைட்ரோனியத்தை கொடுக்கும். என்னது, எது நீருடன் வினை புரியும் பொழுது ஹைட்ரோனியத்தை கொடுக்கும், விச் ஒன் கிவ்ஸ் எ ஹைட்ரோனியம் வென் இட் ரியாக்ட்ஸ் டு வாட்டர். ஓகேவா, தண்ணீரோட வினை புரியும் பொழுது என்னத்தை கொடுக்கணும், ஹைட்ரோனியத்தை கொடுக்கும். எது கொடுக்கும், ஆசிட் தான் கொடுக்கும். அது HCl-னு சொல்லலாம், இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம், ஆசிட். ஆசிட் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப ஆசிட் தான் நீருடன் வினை புரியும் போது எதை கொடுக்க போகுது, ஹைட்ரோனியத்தை கொடுக்க போகுது. காரம் கொடுக்குமா, கொடுக்காது. சால்ட் உப்பு கொடுக்குமா, கொடுக்காது. அப்ப இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அமிலம் என்றால் என்னன்றதுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஒரு ஹைட்ரஜன் அயனாவது கண்டிப்பா குறைஞ்சது பெற்றிருக்கணும். அந்த ஹைட்ரஜன் அயன் என்ன ஆகணும், இடம் பெயரணும். ஓகேவா சார், இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, ஓகே இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் வந்து ஓகேன்னு எடுத்துக்கிறேன். ஆனா எனக்கு எந்த ஹைட்ரஜன் இடம் மாறும், எந்த ஹைட்ரஜன் இடம் மாறாதுன்னு தெரியாதே சார், நான் என்ன சார் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கரெக்டா, இதுக்குதான் புக்ல சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்ல கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் படிச்சாலே போதும். இப்ப HCl இது வந்து என்ன ஆகும், இடம் பெயரும். இந்த ஹைட்ரஜன் அயான் H2SO4 கண்டிப்பா இடம் பெயரும். ஓகேவா, அதே மாதிரி HNO3 கண்டிப்பா இடம் பெயரும். H2SO4ன்றது வேற ஒண்ணும் இல்ல, சல்பூரிக் அமிலம் சொல்லக்கூடிய கந்தக அமிலம். ஓகேவா, HNO3 வந்து நைட்ரிக் அமிலம், நைட்ரிக் ஆசிட் சொல்லுவாங்க. சோ இவங்க எல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது நீங்க CH3COOH சொல்லலாம், CH3COOH இல்ல COOH சொல்லலாம் இல்லையா, HCOOH. இதெல்லாம் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. அசிடிக் அமிலம் CH3COOH ன்றது அசிடிக் அமிலம். COOH ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலம். HCOOH ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு ஃபார்மிக் அமிலம், இதெல்லாம் மெத்தில் குரூப். இவங்க எல்லாம் வந்து இந்த COOH வந்துச்சுனாலே அவங்க எல்லாம் ஆசிட் தான், அதை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல COOH வந்துச்சுனாலே அவங்க எல்லாம் என்னது, ஆசிட் தான். இதுல இந்த கடைசியா இருக்கு பாரு, இவங்க இவங்க தான் என்ன ஆவாங்கன்னு பாத்தீங்கன்னா இடம் பெயர்வாங்க. முதல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இடம் பெயர மாட்டாங்க, இந்த லாஸ்டா இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்கள் என்ன ஆவாங்க, இடம் பெயர்வாங்க. சோ அப்ப இது தெரிஞ்சுச்சா, இது ஒரு டெஃபினேஷன். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அமிலம் என்ற சொல் எந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில இருந்து எடுக்கப்பட்டது. என்ன மொழியில இருந்து எடுக்கப்பட்டது, லத்தீன் மொழி. சோ லத்தீன்ல அசிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அசிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசிடஸ்ன்ற அந்த மொழியில இருந்துதான் என்ன வார்த்தை எடுத்தாங்கன்னா ஆசிட், அசிடஸ் அமிலம் அப்படின்னு எடுத்தாங்க. இந்த அசிடஸ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா புளிப்பு சுவை. அசிடஸ் அர்த்தம் என்ன, புளிப்பு சுவை. அப்ப அமிலம் என்றாலே என்ன சுவையில தான் இருக்கும், புளிப்பு சுவையில தாங்க இருக்கும். அமிலம் அப்போ புளிப்பு சுவை. இது ஒரு ப்ராப்பர்ட்டியும் கூட, நம்ம இப்ப பார்ப்போம்ல ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அமிலத்தினுடைய பண்புகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா புளிப்பு சுவை, புளிப்பாதான் இருக்கும் அமிலம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அமிலம் என்றால் என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சுச்சா, இதுக்கே இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண. குறைஞ்சது ஒரு ஹைட்ரஜன் அயனியாவது பெற்று இருக்கணும். அந்த ஹைட்ரஜன் அயனிகள் எப்படி இருக்கணும், இடத்த மாத்திக்கணும், இடத்த மாத்தினாதான் அது அமிலம்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து HCl ஹைட்ரோகுளோரிக், H2SO சல்பூரிக், HNO3 நைட்ரிக், இது வந்து அசிடிக், கார்பாக்சிலிக், இது வந்து என்னது ஃபார்மிக் அமிலம் சொன்னேன். சோ அமிலம்ன்ற மொழி இது எங்க இருந்து எடுத்தாங்க, லத்தீன்ல இருந்து எடுத்தாங்க. அது அசிடஸ்ன்ற வார்த்தையில இருந்து உருவாக்கம் பெற்றது. சோ அசிடஸ்னா என்னது, புளிப்புச்சுவை. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சரி, இதுக்கு அடுத்தது டைப்ஸ் பத்தி பார்க்கலாம் சொன்னேன். ரெண்டாவது வாட் இஸ் ஆசிட் அதை பார்த்து முடிச்சோம். இப்ப நாம பார்க்க போறது என்னது, டைப்ஸ் வகைகள், அமிலங்களுடைய வகைகளை பத்தி பார்க்க போறோம். அமிலங்கள் என்னென்ன வகையை சார்ந்தது பார்த்துடலாமா, அமிலங்கள் என்னென்ன வகையை சார்ந்தது. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க, ஏன்னா இது வந்து அஞ்சு கிளாசிபிகேஷன் இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சு வகை பிரிக்கிறாங்க, இந்தந்த வகையில இருந்தா இப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அது என்னென்னதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சோர்சஸ், சோர்சஸ் மூலங்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேசிசிட்டி, பேசிசிட்டின்னு சொல்லுவாங்க, காரத்துவம், காரத்துவம் அமிலங்களுடைய காரத்துவம். இது வந்து கேட்பாங்கம்மா, அமிலத்துல காரத்துவம் இருக்கும், காரங்கள்ல அமிலத்துவம் அசிடிட்டின்னு இருக்கும். சோ ரெண்டுமே வந்து என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. சோ அதை வச்சு வந்து பிரிக்கிறாங்க, ரெண்டாவது வகை. மூன்றாவது வந்து அயனிசேஷன், அயனியாதல். நாலாவது வந்து கான்சன்ட்ரேஷன், செறிவூட்டுதல், செறிவு. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்றத வச்சு பிரிக்கிறாங்க. சோ நாலு வகை, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வச்சுதான் எப்படி வந்து ஒரு அமிலங்களை கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம், ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, மூலங்கள். எதெல்லாம் அமிலத்தினுடைய மூலங்கள் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா ஒண்ணு ஒண்ணா முடிச்சுட்டு போயிட்டு நமக்கு ஈஸியா இருக்கும். மூலங்கள் அப்படின்னு ஒண்ணுமே இல்லமா, அது எங்க கிடைக்குது, அந்த அமிலங்கள் வந்து எங்க கிடைக்குது, அதை வச்சுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா அமிலத்தினுடைய மூலங்கள் இதுதான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாங்க. நம்ம நிறைய படிச்சதுதான், நிறைய எக்ஸாம்ல மோஸ்ட் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இந்த மூலங்கள்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க. மூலம்னா நீங்க நினைக்கிற மூலம் இல்ல, சோர்ஸ், அந்த அமிலம் எங்க இருந்து கிடைக்க பெறுது அப்படின்றத வச்சுதான். ஓகே, எங்க அங்க அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட அமிலங்களை தான் பார்க்க போறோம். ஆனா அமிலங்கள் எங்க கிடைக்குது, இதை எழுதி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் கண்டிப்பா கிடைச்சிடும். நல்லபடியா எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே பழக்கப்பட்டது, ஓகேவா, மாலிக் அமிலம். இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல பார்த்தலாம், மாலிக் அமிலம். மாலிக் அமிலம் எங்க கிடைக்குது, ஆப்பிள்ல கிடைக்குது. மாலிக் அமிலம் எங்க கிடைக்குது, ஆப்பிள். அப்ப ஆப்பிள் தான் அதனுடைய மூலப்பொருள். அப்ப மாலிக் அமிலம் எங்க கிடைக்குது அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டாவது சிட்ரிக் அமிலம், சிட்ரிக் ஆசிட். இங்கிலீஷ்ல அப்படியே எழுதிருவீங்க, நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க, ஏன்னா ஒரு லாங்குவேஜ்ல எழுதி போடுறேன் நானு. மாலிக்னா மாலிக் ஆசிட், MALIC மாலிக் ஆப்பிள்ல கிடைக்கும். சிட்ரிக்னா CITRIC சிட்ரிக் அமிலம். எங்க கிடைக்கும்னா புளிப்பு சுவை உள்ள ஏதாச்சும் ஒரு பழங்கள்ல கிடைக்கும், ஏன்னா அமிலம்னாலே புளிப்பு சுவைன்னு சொல்லிட்டேன். அப்ப புளிப்பு சுவை உள்ளது எலுமிச்சை பழம், லெமன் இருக்கு, எலுமிச்சை பழம். இன்னொன்னு என்ன இருக்கு, ஆரஞ்சு, ஆரஞ்சு. இதுல எல்லாம் கிடைக்கிறது இது நம்மளுடைய சிட்ரிக் ஆசிட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தக்காளியில கிடைக்கும், எல்லாருக்குமே தெரியும், ஆக்சாலிக் ஆசிட். என்னது, ஆக்சாலிக் ஆசிட், ஆக்சாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுல கிடைக்கும், பெரும்பாலும் தக்காளியில கிடைக்கும். சோ தக்காளி, இதெல்லாம் நான் ஏன் ஒன்னா எழுதுறேன்றதுக்கும் ரீசன் நான் சொல்றேன். அடுத்தது அஸ்கார்பிக் அமிலம்,
அஸ்கார்பிக் அமிலம். இவங்க எங்க கிடைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இவர் கூட, ஏன்னா நமக்கு எக்ஸாமும் பொறுத்து வரும்போது எதை வேணா கேட்கலாம். அஸ்கார்பிக் அமிலம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில கிடைக்கும். ஓகேவா? சோ பாருங்க, எல்லாமே உனக்கு பழம் காயம் தான் அடிக்கிட்டு வரேன். ஆப்பிள்ல மாலிக்கு, எலுமிச்சை ஆரஞ்சுல சிட்ரிக்கு, தக்காளியில ஆக்சாலிக்கு, கத்திரிக்காயில வந்து அஸ்கார்பிக். அடுத்தது ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம், இந்த ஃபார்மிக் அமிலத்தெல்லாம் இப்படி எழுதி வச்சுக்கோங்க, HCOOH. ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து மூலக்கூறு வாய்ப்பாரோ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார்மிக் அமிலம் எங்க கிடைக்கும், அந்த மெத்தில் குரூப்ல இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வெரும்பினுடைய கொடுக்கு. எங்க? செவ்வெரும்பினுடைய கொடுக்கு. அந்த கொட்டும் கடிக்கும்ல எறும்பு, அப்ப உடனே வலிக்குதுன்றீங்களே, என்ன வலிக்குது? அந்த எறும்பு கடிக்கும் போது அதுல இருந்து அந்த ஃபார்மிக் அமிலம் உன்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய pH வேல்யூ மாத்தி விடும், அதனாலதான் உனக்கு வலி தெரியுது. அதுக்கப்புறமா தேனீனுடைய கொடுக்கு, ரெண்டுமே முக்கியமா, தேனீனுடைய கொடுக்குலயும் சரி செவ்வெரும்பினுடைய கொடுக்குலயும் சரி எது இருக்குது? ஃபார்மிக் அமிலம் இருக்கு. அப்ப அஞ்சு சொல்லிட்டேன்னா இன்னும் இருக்குது, வாங்க பாத்திரலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு HCl அப்படின்னு சொல்லுவோம், HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்றிலே சுரக்கும், வயிற்றிலே. ஓகேவா? எங்க சுரக்கும்? வயிற்று பகுதியிலே சுரக்கும். ஏன்னா நமக்கு பசின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துறதே அந்த HCl அமிலம் சுரப்பதன் மூலமாகத்தான், ஹைட்ரோகுளோரிக் அமிலம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வந்து நைட்ரிக் ஆசிட், நைட்ரோ அமிலம், நைட்ரோ அமிலம்னு சொல்லுவாங்க. சாரி, நைட்ரோ வராதுமா, நியூக்ளிக் அமிலம், நான் மாத்தி சொல்லிட்டேன். நியூக்ளிக் அமிலம், நைட்ரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் அது வந்துருச்சு. நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட்மா. ஓகேவா? இது பேர்லயே இருக்கும். ஏன் அப்படின்னா இது நம்மளுடைய டிஎன்ஏல கிடைக்கக்கூடியது. நியூக்ளிக் ஆசிட் எங்க கிடைக்கும்? நம்மளுடைய டிஎன்ஏ. ஏன்னா பேர்ல நியூக்ளிக் ஆசிட் தான் முடியுமே, டிஎன்ஏ. அந்த என்ஏவினுடைய விரிவாக்கமே என்ன? நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது தான். அப்ப நியூக்ளிக் ஆசிட் எங்க கிடைக்க போகுது? டிஎன்ஏல கிடைக்க போகுது. அடுத்தது அமினோ அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அமிலங்கள்? அமினோ அமிலங்கள். ஓகேவா? அமினோ அமிலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த அமினோ ஆசிட்ஸ் எங்க கிடைக்கும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன்ல கிடைக்கும். எங்க? புரோட்டீன்ஸ், புரதங்கள். புரதங்கள்ல கிடைக்கிறது என்னது? அமினோ அமிலங்கள். ஓகேவா? புரதங்கள். சோ இப்ப நம்ம எத்தனை பார்த்தோம்? எட்டு. ஞாபகம் இருக்கா என்னென்ன? இந்த பக்கம் பழம் தான் எழுதியிருக்கேன், அந்த பக்கம் இது எழுதியிருக்கேன். அடுத்தது அசிடிக் ஆசிட். என்னது? அசிடிக் ஆசிட். அசிடிக் ஆசிட் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினிகர், நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வினிகர். இந்த அசிடிக் ஆசிட் என்ன எழுதுவாங்க? CH3COOH எழுதுவாங்க. இந்த அசிடிக் ஆசிட் எங்க கிடைக்கும் பெரும்பாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினிகர். அதாவது வினிகர் வந்து பயன்படுத்துறது எதுக்குன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னன்னா அந்த உணவுப் பொருட்களை வந்து என்ன பண்ணும் அதுன்னு பதப்படுத்தும். ஏன்னா நம்ம பயன்பாடுகள் திருப்பி அதை பார்ப்போம். சோ உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்கும் அந்த உணவுப் பொருட்கள்ல கூடிய கொஞ்சம் புளிப்பு சுவையை எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு மெயினா பயன்படுத்துறது வினிகர். அதுக்குதான் புளிப்பு சுவை என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா சேர்க்கறதுக்கு கூட பயன்படும். இப்ப ஊர்காய் நம்ம வீட்டுல போடுறோம், ஒரு வாரத்துல இல்ல ரெண்டு வாரத்துல பூதனை வச்சிடும். ஆனா கடையில வாங்குற ஊர்காய் எல்லாம் எவ்வளவு நாளானாலும் நல்லா இருக்குல்ல. காரணம் என்னன்னா வினிகர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதனால தெரிஞ்சுக்கோங்க, அசிடிக் அமிலம் அதுல இருக்கு. அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம். என்ன அமிலம்? டார்டாரிக், டார்டாரிக் அமிலம். இந்த டார்டாரிக் அமிலம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா புளிப்பு சுவையுடையதுலதான் இருக்கும். அது எங்க? புளி, திராட்சை, இது ரெண்டுத்தையும் மெயினா சொல்றாங்க, புளி, திராட்சை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோலிக் ஆசிட், கோலிக் ஆசிட், கோலிக் அமிலம், அமிலம்னு சொல்றாங்க, கோலிக் அமிலம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பித்தப்பையில சுரக்கும். பித்தப்பை இருக்கு இல்லாமா, அந்த பித்தப்பையில வந்து என்ன ஆகும்? சுரக்கும். சோ எத்தனை ஆயிருக்கு? 11, 12, 13, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆசிட் எழுதியிருக்கேன். சோ இந்த ஸ்லைட்ல 11, அடுத்ததுல எழுதி போடுற மிச்சத்தை ஒரு 3 தான் இன்னும். கோலிக் ஆசிட் பாத்துட்டீங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டானிக் ஆசிட், டானிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இந்த டானிக் ஆசிட் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆசிட் தான். நம்மளுடைய குடிக்கக்கூடிய டீ, நம்ம டெய்லியும் குடிக்கிறோம்ல டீ, இந்த வெயில் காலத்திலையும் அந்த டீல இருக்கும். பிளஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா தேன், ஹனில வந்து இருக்கும். அப்போ தேநீர்லயும் தேன்லயும் இருக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா டானிக் ஆசிட். டானிக் மாதிரி மொடா மொடாவா குடிக்கிறது. அப்ப டானிக் ஆசிட் எங்க இருக்கு? டீலயும் ஹனிலயும் இருக்கு. சோ அடுத்தது ரெண்டு அமிலங்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அமிலம் தான், லாக்டிக் அமிலம். என்ன அமிலம்? லாக்டிக் அமிலம்.
லாக்டிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பால். ஓகேவா, முக்கியமா சோர்ஸே பால் தான். என்ன லாக்டோபெசிலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் தயிராகிறதுக்கு பயன்படுத்தலாம் சொல்லியிருக்கோம்ல, அந்த பாக்டீரியா. அப்ப லாக்டிக் அமிலம் எங்க இருக்கு? பால்ல தான் இருக்கு. ஓகேவா, மில்க். லாஸ்டா என்னன்னா பியூட்ரிக் அமிலம். பியூட்ரிக் அமிலம் பியூட்டியா இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க, கிரீம் அப்ளை பண்ணுவீங்களா? அந்த கிரீம் வந்து எப்படி இருக்கும்? ஒரு வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஓகேவா, அதனாலதான் வெண்ணெய். ஆனா இது சாதா வெண்ணெய் இல்ல, கெட்டு போன வெண்ணெய். ஓகேவா, என்ன வெண்ணெய்? கெட்டு போன வெண்ணெய். சோ இந்த கெட்டு போன வெண்ணெயில இருக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா பியூட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு 14 அமிலங்கள் ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. சரி, என்ன சார் இன்னும் H2SO4 சொல்லல, HNO3 எல்லாம் சொல்லல, HCl மட்டும் சொன்னீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அமிலங்களை முதல்ல இரண்டு வகையா பிரிக்கணும், அதுலதான் இதுங்கள்லாம் ஒரு வகை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலங்கள்ல கனிம அமிலங்கள், என்ன அமிலங்கள்? கனிம அமிலம், கரிம அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கரிம அமிலம் கனிமம் அப்படின்னா இன்ஆர்கானிக் சொல்றாங்க, இன்ஆர்கானிக் ஆசிட். கரிம அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட், ஆர்கானிக் ஆசிட். என்ன சார் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிட வந்து பாறைகள்ல இருந்தும் எடுப்பாங்க, சில உயிருள்ள பொருட்களில் இருந்தும் எடுப்பாங்க. சோ உயிருள்ள பொருட்கள்ல இருந்து எடுத்தா அது என்னன்னு பாத்தீங்கன்னா உயிருள்ளது, அதுல இருந்து எடுத்தா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் இன்ஆர்கானிக் மினரல்ஸ் எங்க கிடைக்கும்? பாறைகள்ல தான் கிடைக்கும். பாறைகள்ல இருந்து எடுக்கிறது என்னன்னு சொல்றாங்க? இன்ஆர்கானிக் சொல்றாங்க. அப்ப நீங்க பார்க்கக்கூடிய H2SO4, HNO3, நைட்ரிக் அமிலம், அடுத்தது HCl. வலிமை மிகுந்தது அதாவது ரொம்ப ஊத்தனா உன் சதையவே பேத்து நொந்துரும் அந்த மாதிரியான அமிலங்கள். ஆனா கரிம அமிலங்கள்லாம் வலிமை குறைந்தது. இதெல்லாம் வந்து நம்ம தொட்டு பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம், சாப்பிடுறோம் நிறைய விஷயங்கள்ல. இதெல்லாம் நமக்கு அதிக அளவுல பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதனால இதுங்கெல்லாம் வலிமை குறைந்தது, இதுங்கெல்லாம் வலிமை மிகுந்தது. ஸ்ட்ராங் ஆசிட், வீக் ஆசிட் சொல்லுவீங்க. இவங்க வீக் ஆசிட், இவங்க என்னது? இவர் வீக், இவர் ஸ்ட்ராங். ஓகேவா, புரிஞ்சுதா? இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸே. அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் நான் கொடுத்த டைப்ஸ். இது எல்லாத்தையுமே என் கூட சேர்ந்து நோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உனக்கு ஈஸியா ஞாபகம் வந்திருக்கும். ஓகேவா, நான் ஓரமா ஒதுங்கிக்கிறேன், ஸ்கிரீன்ஷாட்டாவது அட்லீஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இந்த சோர்சஸ், மூலங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, சோ ரெண்டாவது என்ன சொல்றாங்க? பெசிசிட்டி, காரத்துவம் அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன்? பெசிசிட்டி, காரத்துவம், அமிலங்களுடைய காரத்துவத்தை பத்தி பேசும். ஆமா தானே, காரத்துவம். அது என்ன சார் காரத்துவம் அப்படின்னா, காரத்துவத்துல மொத்தம் மூன்று வகையான காரத்துவங்கள் இருக்கு. ஒண்ணு ஒருபடி காரத்துவம், இருபடி காரத்துவம், முக்காரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூணு வகை, ஒருபடி, இரண்டு படி, மூன்று படி. அப்படின்னா என்னன்னா மோனோ அசிடிக் நேச்சர், மோனோ அசிடிக் இன் நேச்சர். டைனா டூனா டை அசிடிக் இன் நேச்சர், த்ரீனா ட்ரை அசிடிக் இன் நேச்சர். அதாவது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அயனிகளை பெற்றிருந்தால் அவர் எதுக்கு உதாரணம், எந்த காரத்துவத்துக்கு உதாரணம்? மோனோ. அதாவது இந்த பேசிசிட்டி அப்படின்றது எதை பொறுத்து தீர்மானிக்கும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அதே கதை தான், ஹைட்ரஜன் அயனிகள் எவ்வளவு இடம் பெயருதோ அதுதான் என்னன்னு சொன்னேன், ஆசிட் சொன்னேன். அப்ப எத்தனை ஹைட்ரஜன்ஸ் வந்து இடம் பெயருதோ அது என்னது, அதை வச்சுதான் பேசிசிட்டி தீர்மானிக்கப்படும். அப்போ ஒருபடி காரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோ அசிடிக்ல வந்து எதை எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா HCl சொல்லலாம். ஏன்னா இதுல எத்தனை ஹைட்ரஜன் தான் இருக்கு? ஒரே ஹைட்ரஜன் தான் இருக்கு. அந்த ஒரு ஹைட்ரஜனும் நீருடன் வினை புரியும் பொழுது என்னத்தை கொடுக்கும் சொல்லிட்டேன், H3O+ + Cl-.
அதான் இந்த சீல் தனியா பிரிஞ்சிடும், இந்த எச்சு போய் இவங்க கூட சேர்ந்துரும் சொன்னேன். அதனால இவங்க பாசிட்டிவ் ஆயிடுவாங்க, இவங்க நெகட்டிவ் ஆயிடுவாங்க, நெகட்டிவ் ஆயிடுவாங்களோட வந்துடும். சோ அந்த HCl வந்து ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு, அது வந்து என்ன ஆயிடும், இடம் பெஞ்சிடும். அப்ப அது சிங்கிளுக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்ப டபுள் டூ மோ டைசிடிக் இன் நேச்சர், அதை எதை சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா H2SO4 டூ இருக்கா, ரெண்டு ஹைட்ரஜன், இந்த ரெண்டு ஹைட்ரஜனுமே தண்ணீரோட வினையம் புரியும் போது என்ன ஆயிடும், இடம் மாறிடும். அப்ப மூணுக்கு என்ன சொல்லலாம், ட்ரைஆசிடிக் இன் நேச்சர், முக்காரத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன சொல்லலாம், முக்காரத்துவம், இது இருக்காரத்துவம், இது ஒரு காரத்துவம், இது முக்காரத்துவம். இதுக்கு என்ன சொல்லலாம், பெசிசிட்டி இருக்கிறதுக்கு H3PO4 அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சார் ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா, ஆமா இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இது பேர் வந்து பாஸ்பாரிக் அமிலம். என்ன அமிலம், பாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு அமிலம் இருக்கு. நாளை பின்ன நமக்கு அதுவே குஷினா வரும், ஓகேவா. இது இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்ப நான் கொடுத்து கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல எது வந்து ஒரு காரத்துவத்திற்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணுத்தையும் நீ பாக்குறேன்னா, எதை வந்து ஒரு காரத்துவத்திற்கான எக்ஸாம்பிள், சிங்கிள் மோனோ பேசிக் நேச்சர், மோனோ அசிடிட்டி நேச்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன சொல்லுவீங்க, HCl தான் சொல்லணும். ஏன்னா HCl தான் எத்தனை ஹைட்ரஜன்கள் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன்கள் இருக்கு. வேற என்ன சொல்லலாம்னா HNO3 சொல்லலாம். ஏன்னா இதுலயும் எத்தனை தான் இருக்கு, ஹைட்ரஜன் ஒண்ணுதான் இருக்கு. அப்ப HCl-லயும் ஒண்ணு, HNO3 சொல்லக்கூடிய நைட்ரிக் ஆசிட்லயும் ஒண்ணு. அப்ப இது ரெண்டுத்திலயுமே ஒரு ஒரு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுமே மோனோ தான், ஓகேவா, ஒரு ஒரு காரத்துவத்திற்கான உதாரணம் தான். அமிலம் இந்த ஃபார்மிக் அமிலம் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு. அப்ப இதை வந்து நான் டை ஆசிடிக், அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லட்டோமா, இருக்காரத்துவத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லட்டோமா, சத்தியமா சொல்லக்கூடாது, தப்பு, கன்னத்துல போட்டுக்கோங்க. என்ன சார் இப்பதான் ஒரே அச்சு இருந்தா அதுக்கு சொல்லுங்க, ரெண்டு அச்சு இருந்தா எதுக்கு சொல்லுங்க, நீங்க இப்ப இங்க ரெண்டு அச்சு இருக்கு எதுக்கு சார் சொல்றதுன்னா, நான் ஆரம்பத்திலேயே ஒரு பாயிண்ட் சொன்னேன், மா இந்த மாதிரி மெத்தில் குரூப் வரும்பொழுது எழுதியே போட்டேன், இங்க இங்க எழுதியே போட்டேன், இதெல்லாம் மெத்தில் குரூப் சொன்னேன், COOH, HCOOH, CH3COOH, இவங்க எல்லாம் வந்து மெத்தில் குரூப். இதெல்லாம் இன்னும் உருவாவாங்க, அந்த ஆக்சாலிக் அஸ்கார்பிக் அவங்க எல்லாம் உருவாவாங்க. இப்படி உருவாகக்கூடிய இந்த அமிலத்துல முதல்ல வரக்கூடிய இந்த எச் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, இந்த இறுதியில் இருக்கிற எச் மட்டும் தான் என்ன ஆகும் சொன்னேன், இடம்பெயரும் சொன்னேன். அப்ப இங்க இருக்கிற எச்எஸ் மட்டும் தான் இடம்பெயரும், அதனால ஒரு எச்சு தான் இதுல இடம்பெயரும், இந்த எச் வந்து என்ன ஆகாது, இடம்பெயராது. அப்ப இது நீருடன் நினை புரியும் பொழுது இந்த HCOO இருந்து இது மட்டும் தான் எச் பிளஸ் பிரிஞ்சிடும், ஓகேவா, இது அப்படியே தான் இருக்கும். அப்ப இது வந்து பிரியும், இது மட்டும் தான் பிரியும்ன்றதுனால, அது மட்டும் தான் இடம்பெயரும்ன்றதுனால, இது எதுக்குதான் சிறந்த உதாரணம், மோனோ அசிடிக் நேச்சர், ஓகேவா, மோனோ அசிடிக் தான் அது எக்ஸாம்பிள், ஒரு காரத்துவத்திற்கான எக்ஸாம்பிள் தான் வந்து HCOOH. அப்ப CH3OOH கேட்டாலும் என்னதான் ஆன்சர், இதுதான். அப்ப எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது, எந்த எச்சு போவோம் எந்த எச்சு போவாதுன்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், COOH மெத்தில் குரூப், அது எல்லாமே எதுக்குதான் உதாரணம், மோனோக்கு தான், ஒரு காரத்துவத்திற்கான உதாரணம் தான். ஆனா அதுலயுமே ட்விஸ்ட் இருக்கு, கவனிச்சுக்கோங்க. இப்போ COOH, COOH இப்படி எழுதுவாங்க, இது வந்து தக்காளியில இருக்கக்கூடிய ஆக்சாலிக் அமிலம், ஓகேவா, ஆக்சாலிக் அமிலத்தினுடைய வாய்ப்பாடு இதுதான். அப்ப இதை என்ன சார் பண்றதுன்னா, ஒரே ஒரே COOH இருந்துச்சுன்னா அது எதுக்கு, மோனோ, ஒரு காரத்துவத்திற்கான உதாரணம். ஆனா ரெண்டு COOH இருந்துச்சுன்னா அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, டை, இரு காரத்துவத்திற்கான எக்ஸாம்பிள். ஏன்னா இங்க ஒரு எச் இருக்கு, இங்க ஒரு எச் இருக்கு, இந்த ரெண்டு எச்சுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வினை புரியும் பொழுது இடப்பெயர்ச்சி அடையும், ஓகேவா. அதனால COOH எத்தனை இருக்குதோ அது அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம். ஆனா அந்த COOH-க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எச்சு எக்காரணத்து கொண்டும் இடம் மாறாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்ப COOH தொடர்ந்து வரக்கூடிய இந்த எச்சு மட்டும் தான் இடம் மாறும். அப்ப அங்க HCOOH சொல்லக்கூடிய ஃபார்மிக் ஆசிட்ல ஒரு எச்சு தான் இருக்குது பக்கத்துல, என்னமா அயனியாதல் அப்படின்னா என்னன்னா, நான் இப்ப ஃபர்ஸ்ட் சொன்ன HCl எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம்.
இன்னைக்கு HCLல H பிளஸ்ன்றது பாசிட்டிவ் அயான்ஸ். H வந்து ஹைட்ரஜன் வந்து பாசிட்டிவ் அயான்ஸ். குளோரின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அயான்ஸ். ஓகேவா? குளோரின் வந்து என்னது? நெகட்டிவ் அயான்ஸ். அப்போ இதுல பாசிட்டிவ் அயானும் இருக்கு, நெகட்டிவ் அயானும் இருக்கு. இந்த மாதிரி ஈக்குவலா இருந்து அது ஈக்குவலா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட். இது வந்து என்ன ஆயிடுச்சு? முழுமையா கரைஞ்சிருச்சு அப்படின்னா என்னது? ஸ்ட்ராங் ஆசிட். அதை தான் அவங்க வந்து அயனியாதல், அதை வச்சு பிரிக்கிறாங்க. அயனியாதலை வச்சு ஆசிடை எப்படி பிரிக்கிறாங்க? நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு ஒரு டைப்ஸும் ஒன்னொன்னு வச்சு பிரிக்கிறது தான். ஃபர்ஸ்ட் மூலங்களை வச்சு பிரிச்சேன், அடுத்து காரத்துவத்தை வச்சு இது எதுல சேரும், ஒரு காரத்துவம், இரண்டு காரத்துவம், முக்காரத்துவம்ல எப்படி சேரும்னு பிரிச்சு காமிச்சேன். பாஸ்பாரிக் அமிலம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து எதை வச்சு பிரிச்சு காமிக்கிறேன்னா அயனிசேஷனை வச்சு பிரிக்கிறேன். அயனிசேஷனை வச்சு ரெண்டு வகையா தான் பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ஸ்ட்ராங் ஆசிட், என்னது? ஸ்ட்ராங் ஆசிட். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வீக் ஆசிட். தமிழ்ல தெரியும், வலிமை மிகுந்த அமிலம். இது வலிமை குறைந்த அமிலம். வீக்னாலே வலிமை குறைந்ததானே, வலிமை குறைந்த அமிலம். ஓகேவா? ரெண்டு இருக்கு, வலிமை மிகுந்த அமிலம் ஒண்ணு இருக்கு, வலிமை குறைந்த அமிலம் ஒண்ணு இருக்கு. சோ இப்ப இந்த HCl அயனியாதலை வச்சு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுல பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸும் ரெண்டுமே பிரிஞ்சிடும், ஒன்னாவே இருக்காது, ரெண்டுமே என்ன ஆயிடும்? ஈக்குவலா பிரிஞ்சிடும். அதனால இதை வச்சு இது என்ன சொல்றாங்க, அது மாதிரி சமமா பிரிஞ்சிருச்சுனாலே அது என்ன ஆசிட்னு சொல்றாங்க? ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்றாங்க. அப்ப ஸ்ட்ராங் ஆசிட்ல எதெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, HCl பிரியும் அதே மாதிரிதான், H2SO4 அதே மாதிரிதான் இடம்பெயர்ச்சி அடைஞ்சு பிரிஞ்சிடும், HNO3 அதே மாதிரிதான் இடம்பெயர்ச்சி அடைஞ்சு பிரிஞ்சிடும். HFSO4 சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு, இதுதான் உலகத்திலேயே நம்பர் ஒன், இவர் தான் நம்பர் ஒன். நான் ரெண்டாவது வீடியோ சொல்லும் போது இவரை பத்தி சொல்லுவேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைட்ரோஃபுளூரோ சல்பூரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோஃபுளூரோ சல்பூரிக் ஆசிட் தான் நம்பர் ஒன் பவர்ஃபுல் ஆசிட். இவருக்கு வந்து நம்பர் டூ யாரு? இவரு. நம்பர் த்ரீ இவரு. H2SO4 நம்பர் ஃபோர் தான். இவங்க தான் ஆர்டர், அந்த ஸ்ட்ராங் ஆசிடுடைய ஆர்டர். இவங்கள இவ்வளவு இதுல பவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்னது? ஸ்ட்ராங் ஆசிட். அப்ப வீக் ஆசிட்னு யார சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம படிச்ச மெத்தில் குரூப்ல படிச்ச CH3COOH அசிடிக் ஆசிட் சொல்லலாம், HCOOH சொல்லக்கூடிய ஃபார்மிக் அமிலத்தை சொல்லலாம், மாலிக் ஆசிட் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் எக்ஸாம்பிள், அதனாலதான் முதல்ல எழுதியிருக்கேன். இவங்க கண்டிப்பா கொடுப்பாங்க கேள்வி, என்ன தெரியுமா கொடுப்பாங்க? பின்வருவன மற்றும் எது வந்து வலிமை குறைந்த அமிலம், எது வந்து வலிமை குறைந்த அமிலம்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேர் ஆப்ஷன்ல கொடுத்துட்டு கூட இவரை கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும் போது நீ உடனே எதை பிக் பண்ணணும்? CH3COOH தான் வலிமை குறைந்த அமிலம். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிற மாதிரியே நீங்க பேஸ்டையும் தெரிஞ்சுக்கணும், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இவங்க எல்லாம் வலிமை மிகுந்தவர்கள், இவங்க எல்லாம் வலிமை குறைந்தவர்கள். இது எதை தீர்மானிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயனியாதல், அந்த அயனிசேஷன், நீருடன் வினை புரியும் போது அந்த பாசிட்டிவ் அயான்ஸும் அந்த நெகட்டிவ் அயான்ஸும் ஈக்குவலா பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னாலே அது ஸ்ட்ராங் ஆசிட். ஏன்னா ரெண்டு பேரும் அவங்கவுங்களோடய சேர்றாங்க. பாசிட்டிவ் பாசிட்டிவோட போய் சேர்ந்துப்பா, நெகட்டிவ் நெகட்டிவோட போய் சேர்ந்துப்பா, ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க, ஸ்ட்ராங் ஆசிட். அந்த மாதிரி பிரியாததெல்லாம் வலிமை குறைந்த அமிலங்கள். இதுதான் நான் முதல்ல சொன்ன கனிம அமிலங்கள், கரிம அமிலங்கள் இந்த ஸ்லைட்ல நான் சொல்லியிருப்பேன். ஆமாவா? கனிம கரிமன்னு சொல்லியிருந்தேன். ஆர்கானிக்கா கிடைக்கக்கூடியது, உயிருள்ள பொருட்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே என்னதுன்னு பாத்தீங்கன்னா வீக் ஆசிட் தான். அந்த கனிமம் பாறைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே என்னன்னு தான் சொன்னேன், ஸ்ட்ராங் ஆசிட் தான் சொன்னேன். அப்ப இவங்க எல்லாருமே ஸ்ட்ராங்கு, அவங்க எல்லாருமே வீக்கு. அப்ப இதை வச்சு நம்ம எதை பார்த்து முடிச்சிட்டோம்? அயனி அதில் பார்த்து முடிச்சிட்டோம். நாலாவதா எதை சொன்னோம்? கான்சென்ட்ரேஷன். கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளவு நேரம் வீடியோ கவனிச்சியா? அந்த கான்சென்ட்ரேஷனா? இது கிடையாது. இது வந்து செறிவு, எவ்வளவு செறிவா இருக்குது அப்படின்னு சொல்லி. இது ரொம்ப சிம்பிள் தான், இது ரொம்ப வளவள கொல கொல கதெல்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்சென்ட்ரேஷனை பொறுத்தவரையும் நீங்க லேப்ல போய் பார்த்திருப்பீங்க. ஏய், அந்த இது கிட்ட மட்டும் என் பர்மிஷன் இல்லாம யாராவது போனீங்க, கண்டிப்பா எதை கொண்டாடிப்பனே தெரியாது. நான் உங்களை திட்டல, அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி மேடமோ இல்ல ஒரு சாரோ வந்து நம்ம லேபுக்கு போயிருக்கும் போது நம்மளை திட்டிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பாதுகாக்கப்பட்ட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஏன் அதுங்க கிட்ட போக வேணாம்னா அங்க கான்சென்ட்ரேட்டட் அமிலம் இருக்கு. கான்சென்ட்ரேட்டட்னா நீர்த்து போகாத அமிலம். அப்போ HCl ஒரு 100 ml இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட HCl வந்து ஒரு 100 ml இருக்கு, ஒரு 100 ml. அது இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய 50 ml வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? தண்ணீரோட கலந்துறேன். இது வந்து தண்ணீரோட கலக்கிறேன். இன்னொரு 50 ml அப்படியே வச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப இதுல எதை நான் வந்து தொடலாம், எதை தொடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நான் தொடவே கூடாது. காரணம், இது கான் HCl சொல்லுவாங்க. கான் இப்படி போட்டே வச்சிருப்பாங்க லேப்ல.
இருக்கும் ரொம்ப கெட்டி தன்மையோட இருக்கும். தண்ணீரோட வினை புரிஞ்சிச்சுன்னா தொட்டு குடிச்சு இப்படி பாத்துக்கலாம், ஏன்னா அது கூட என்ன சேர்ந்துருச்சு, தண்ணி சேர்ந்துருச்சு. சோ அதை வந்து அமிலத்தை டைல்யூட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப தண்ணீர் சேர்ந்துட்டு இருந்துச்சுன்னா அதை டைல்யூட்டட் HCl சொல்லுவாங்க. தண்ணி சேரலன்னா அதை கான்சென்ட்ரேட்டட் HCl சொல்லுவாங்க. அதாவது வந்து சால்வன்ஸ், கரைப்பான்கள் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னது சால்வன்ஸ்? சால்வன்ஸ்னா யாரு? தண்ணி தான். கரைப்பான்கள், ஓகேவா? கரைப்பான்கள். அப்ப கரைப்பான்கள்ல ஒரு நீ அந்த அமிலத்தை ஸ்ட்ராங் ஆசிட கலந்து வச்சுட்டேன்னா அது வந்து டைல்யூட்டட். இன்னொன்னு என்னது? கான்சென்ட்ரேட்டட். இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கான்சென்ட்ரேஷன் அடிப்படையில் ரெண்டா பிரிக்கிறது, ஒன்று டைல்யூட்டட், இன்னொன்னு கான்சென்ட்ரேஷன். அப்போ அடுத்தது லாஸ்ட் நம்ம இப்ப பார்க்க போறது ப்ராப்பர்டிஸ், பண்புகள். இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டேன், சோ வீடியோ கவனிச்சுட்டு இருப்பீங்க. ப்ராப்பர்டிஸ பத்தி படிச்சிடலாம். பண்புகள், அமிலங்களுடைய பண்புகள். இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அமிலத்தை பாதி முடிச்சிட்டோம், எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டு. இன்னும் பயன்பாடுகளோ தியரி மட்டும்தான் இருக்கு. அது ஏன்னா ஒன்னா சொன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். தியரி வந்து நாலு பேர் வருவாங்க, அவங்க யார் யார் என்ன சொன்னாங்கன்றதையும் சொல்றேன். அடுத்தது அதனுடைய பயன்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியாவே பயன்பாடுகள் தான். ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்ல யூசஸ் கொடுத்து கேட்பாங்க, ஓகேவா? சோ ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தவரைக்கும் ரெண்டு வகையான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், என்னது? பிசிக்கல், இயற்பியல் பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேதியியல் பண்புகள். ரொம்ப முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேதியியல் பண்புகள் ஒண்ணு, இயற்பியல் பண்புகள் ஒண்ணு, ஆசிட்ஸ்க்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் அப்படின்னா இப்ப பார்க்க அழகா இருக்கான்பா, ஆனா அவன் ரொம்ப கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிசிக்கல் அப்படின்னும் போது வெளியில இருந்து பார்க்கும் போது எப்படி இருக்கு, ஒருத்தருடைய பார்வையில அது எப்படி இருக்கு, அதை ஏன் ஆசிட்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனா அது உள்ள அலசி ஆராயும் போது அதில் ஏற்படக்கூடிய வினையின் மூலமாக மாறுறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? சோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு விஷயங்கள் இருக்கு. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல மூணே விஷயம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி படிச்சுருவோம். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன சார் அது நாலு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் விஷயம் ஆசிட் எப்படி இருக்கும், ஆசிடுடைய சுவை என்ன. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம். ஆசிடுடைய சுவை என்ன? புளிப்பு. இட்ஸ் அது புளிப்பா தான் இருக்கும். ஆசிட் வந்து எப்படி இருக்கும்? புளிப்பா தான் இருக்கும், ஓகேவா? சரி, அடுத்தது ஆசிடுக்கு கலர் இருக்கா? கலர் இருக்கா? கண்டிப்பா இருக்காது, இது ஒரு கலர்லெஸ். இதெல்லாம் இயற்பியல் பண்புகள். இதெல்லாம் பார்த்தாலே சொல்றது, இல்ல டேஸ்ட் பண்ணாலே உணர்ந்து நம்ம உடல் உறுப்புகள் மூலமா உணர்வது. ஆசிட் வந்து என்ன சுவையில் இருக்கும்? புளிப்பு சுவை கொண்டது. அனைத்துமே ஆசிடா தான் இருக்கும், ஏன்னா அது உருவானதே என்ன வார்த்தையில இருந்து, ஆசிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லத்தீன் வேர்ட்ல இருந்துதான். சோ அப்ப ஆசிட் அப்படின்றதுனாலே புளிப்பு சுவை, அது முதல் ப்ராப்பர்ட்டி, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டாவது விஷயம் அது கலர்லெஸ், நிறமற்றதுன்னு சொல்றாங்க. என்னற்றது? நிறமற்றது. அதுக்கு கலரே கிடையாது, கலர் இருக்கவே இருக்காது. சார் இல்ல சார், நான் சில லேப்ல வந்து பாத்திருக்கேன், பிரவுன் கலர்ல கூட ஆசிட்ஸ் பாத்திருக்கேன் அப்படின்னா, அது கவலைப்படாதீங்க, அது பிரவுன் கலர் இல்ல, ஏதாச்சும் தூசு படிமங்கள் வந்து அதுல சேர்ந்து அதுல வந்து என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டாமினேட் ஆயிருக்கும். அதாவது வந்து அது தூசு படிஞ்சு ஒரு ஆறு அழுக்காயிருக்கும். சோ ஆசிட் வந்து மேக்சிமம் இப்படிதான் இருக்கும், பொதுவாவே கலர்லெஸ்ஸா தான் இருக்கும். நாலாவது, ஆசிட் எப்பவுமே திரவமா தான் இருக்கும். திரவம்ன்றது வந்து நான் என்ன சொல்றேன்னா, மேக்சிமம் பல ஆசிட் எப்படிதான் இருக்கும், திரவ நிலையில தான் இருக்கும். ஆசிட்னாலே என்னது? திரவம், 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 திரவம். அதை சொல்லி முடிச்சுங்க. இது ஒண்ணு கேப்பீங்கல்ல, புளிப்புன்னா என்னன்னா, ஓகேவா? கலர்லெஸ் வந்து நிறமற்றது, லிக்விடா தான் இருக்கும் மேக்சிமம். ஏன்னா பென்சாயிக் அமிலம் அப்படின்னு ஒண்ணு பார்ப்போம், இது வந்து ஊர்காய் பதப்படுத்துறதுல முக்கியமா பயன்படும் பென்சாயிக். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடமா தான் இருக்கும், சாலிடா தான் இருக்கும். சோ அதனால மேக்சிமம் என்னுடைய ஆசிடுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன சொல்லலாம், லிக்விட், அது வந்து ஒரு தண்ணீர், திரவமா தான் இருக்கும். நாலாவது ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி, மின்சாரத்தை கடத்தும், மின்சாரத்தை கடத்தும். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ப்ராப்பர்ட்டி. கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, அனைத்து அமிலங்களும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். அதனாலதான் கார் பேட்டரிஸ்ல எல்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, ஆசிட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ஆசிட் யூஸ் பண்றாங்க? H2SO4. நாலு பின் அடுத்த வீடியோ நான் அப்ளிகேஷன் சொல்லும் போது உன்னுடைய முதல் பாயிண்ட் H2SO4 பத்தி சொல்லும் போது கார் பேட்டரிகள் பயன்படுத்துதுன்னு தான் சொல்லணும். அப்ப இந்த நாலு பேர் ரொம்ப முக்கியம். என்னென்ன பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? ஆசிட்னா புளிப்பு சுவையா இருக்கும், கலர் இருக்காது, வேற என்ன இருக்காது, லிக்விடா தான் இருக்கும், திரவமா தான் இருக்கும், மின்சாரத்தை கடத்தும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஓகேவா? கூற்றுகள் மாதிரி கேட்கும் போது நம்ம குழச்சிக்கணும்.
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். கெமிக்கல் தான், ஏன்னா இதை வந்து குழந்தை கூட தெரிஞ்சுக்கும் படிச்சுக்கும். ஆனா இது ரொம்ப முக்கியம். மூணே விஷயம் தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, மூணு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல ஆசிட் பேஸோட வினை புரியும் பொழுது நமக்கு எதை தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு. அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமிலம் வந்து காரத்துடன் வினை புரியும் போது நமக்கு கொடுக்க வல்லது எது? உப்பு. உப்புடன் சேர்ந்து அது எதையும் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர், H2O சொல்லக்கூடிய வாட்டரையும் தரும். அப்ப சால்ட்னா உப்பு, பேஸ்னா காரம், ஆசிட்னா அமிலம். அப்ப அமிலம் காரத்துடன் வினை புரியும் போது நமக்கு என்ன கொடுக்க போகுது? உப்பு பிளஸ் நீர். இதெல்லாம் என்னன்றது நம்ம இப்ப பேஸையும் பார்த்துட்டு உப்பையும் பார்க்கும்போது படிச்சுப்போம். ஓகேவா, சோ இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆசிரியரை பத்தி ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கும்போது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் முதல் பாயிண்ட். அமிலம் என்றது காரத்துடன் வினை புரியும் போது நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உப்பை கொடுக்கும். உப்போட சேர்த்து எதை கொடுக்கும்? நீர் கொடுக்கும். அடுத்தது அதே அமிலம் உலோகத்தோட வினை புரியும் போது, உலோகம் அப்படின்னா என்னமா? மெட்டல். மெட்டல் உலோகத்தோட வினை புரியும் பொழுது நமக்கு என்ன தரும்? அமிலம் ஆசிட் வந்து, சாரி, ஆசிட் வந்து உலோகத்தோட வினை புரியும் போது, மெட்டலோட வினை புரியும் போது நமக்கு கண்டிப்பா ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும். அது உயரும் இல்ல, வெளியேற்றும். ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றும். யாரோட வினை புரியும் போது? உலோகத்தோட. அப்போ நம்ம கிட்ட மொத்தமா எத்தனை உலோகங்கள் இருக்கு? அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மொத்த தனிமங்கள் எத்தனை? 118 தனிமங்கள். எலமெண்ட்ஸ் வந்து எத்தனை? 100 தனிமன், சாரி 118. அந்த 118ல 72 மெட்டல்ஸ் இருக்கு. 72 மெட்டல்ஸ். ஓகேவா, 72 மெட்டல்ஸ் கூடயும் ஆசிட் வந்து ரியாக்ட் ஆகும்போது கண்டிப்பா எதை வெளியேற்றும்? ஹைட்ரஜன் கேஸ் வெளியேற்றும். அதனாலதான் ஒரு தீக்குச்சி எடுத்துட்டு ஒரு இரும்பு மேல வந்து ஆசிட கொஞ்சம் ஊத்திட்டு ஒரு தீக்குச்சி எடுத்துட்டு கிட்ட போயேன், தீக்குச்சி அணைஞ்சிடும். ஏன்னா அந்த ஹைட்ரஜன் வாயு வெளியிடும் பொழுது அங்க ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்கிற காரணத்தினால தீக்குச்சி என்ன ஆகாது? எரியாது. அப்போ அமிலம் உலோகத்திலிருந்து விடை புரியும் பொழுது ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றும். அந்த 72 உலோகத்தோடையும் அது பண்ணுமானா? எதா இல்ல இருக்குல்ல ட்விஸ்ட். அது ரொம்ப முக்கியமான கேள்வி. 72ல 70 கூட வினை புரியும். ஆனா ரெண்டே ரெண்டு வந்து நான் பண்ண மாட்டேன்பா, நீ வந்து என் மேல ஊத்தனா நான் உனக்கு உடனே ஹைட்ரஜன் கேஸ் கொடுத்துடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே போயிடுவாங்க. யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஏஜின்னு சொல்லக்கூடிய சில்வர் வெள்ளி, இன்னொன்னு சீன்னு சொல்லக்கூடிய காப்பர் செம்பு. ஓகேவா, அப்ப வெள்ளி கூடயும் சில்வர், நான் எப்படியும் எழுதிருந்தேன், சில்வர் காப்பர் இவங்க ரெண்டு பேர் கூடயும் வினை புரியும் பொழுது அமிலம் வந்து வினை புரியும் பொழுது எந்த வாயுவை வெளியேற்றாது? ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றாது. முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அமிலம் ஆசிட் கார்போனைட்ஸோட வினை புரியும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். ஓகேவா, ஆசிட் வந்து யாரோட வினை புரியும் பொழுது? கார்போனைட்ஸோட வினை புரியும் பொழுது எதை வெளியேற்றும்? கார்பன் டை ஆக்சைடு CO2 வெளியேற்றும். ஓகேவா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க, தெளிந்த நீரை சுண்ணாம்பு நீரை வந்து பாலாடையாக மாற்றக்கூடிய, பால் இதுவா மாற்றக்கூடிய திறமை யாருக்கு இருக்கு? கார்பன் டை ஆக்சைடுக்கு இருக்குன்னு படிச்சிருப்பீங்க. அது அந்த கார்போனைட்டோட வினை புரியும் பொழுதுதான். ஓகேவா, சரி, அமிலம் கார்போனைட்ஸோட வினை புரியும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? CO2 கிடைக்கும். ஓகேவா, சரியாமா? CO2 அது CO3மா? ஓகேவா, அமிலம் கார்போனைட்ஸோட வினை புரியும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இது எல்லாமே என்ன ப்ராப்பர்ட்டி? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்ப இவ்வளவுதான் ஆசிட். ஆசிட பத்தி டைப் ஆசிட்னா என்னன்னு படிச்சுட்டோம். அதோட டைப்ஸ் தான் ரொம்ப டீடைல். அடுத்தது தியரியும் பயன்பாடுகளும் தான் ரொம்ப பெருசு. அடுத்தது என்ன படிச்சிட்டோம்? ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிட்டோம். சோ இது எல்லாமே ஈஸி, டக்கு டக்குன்னு முடிச்சிட்டோம். சோ ஒரு முறை ரிவிஷன் கொடுத்துக்கோ. ஆசிடுடைய ஆசிட்னா என்னன்னு சொன்னேன். ஆசிட்னாலே ஒரு ஹைட்ரஜன் அயனிகளை இடம்பெயர செய்வது தான் ஆசிட்னு சொன்னேன். அந்த ஹைட்ரஜன் அயனிகளை இடம்பெயர்வதற்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்கேன். சோ ஆசிட்ன்ற வேர்ட் வந்து அசிடஸ்ன்ற லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது, அதனால புளிப்பு சுவைன்னு அர்த்தம். அடுத்தது ஆசிட வந்து இந்த நாலு வகையா பிரிக்கலாம். ஒன்று சோர்சஸ், இன்னொன்று பேசிசிட்டி, இன்னொன்று அயனிசேஷன், இன்னொன்று கான்சென்ட்ரேஷன். சோ சோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க என்னென்ன ஆசிட்ஸ் இருக்குன்றதை எழுதி போட்டுட்டேன். இதை நல்லா மனப்பாடம் பண்ணி வைக்கணும். நீங்க தான், நான் சொல்லி சொல்லி தான் எழுதி போட்டேன். சோ இது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகேவா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேசிசிட்டி. காரத்துவத்தை பாத்தீங்கன்னா ஒரு காரத்துவம், இரண்டு காரத்துவம், மூன்று காரத்துவம், நான்கு காரத்துவம். அந்த ஹைட்ரஜன் அயனிகள் எப்படி இடம்பெயருதுன்றதை வச்சுதான் இது எது கூட சேரும்னே சொல்லுவாங்க. அப்ப ஒரு காரத்துவம்னா ஒரு ஹைட்ரஜன்கள் இருக்கும். சோ இந்த ஃபார்மிக், இந்த அசிடிக் கூட எதுக்கு எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா ஒரு காரத்துவத்துக்கு தான் எக்ஸாம்பிள். ரெண்டு காரத்துவம்னா H2SO4 சல்பூரிக் அமிலம் அல்லது கந்தக அமிலம்னு சொல்லலாம். H3PO4 புதுசா இருக்கும், பார்த்து வச்சுக்கோங்க, பாஸ்பாரிக் அமிலம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அயனிசேஷன். அயனி ஆவதன் மூலமா ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னு பிரிக்கிறாங்க. ஒன்னு இல்லமா, ஸ்ட்ராங் ஆசிட்னா கரிமம், வீக் ஆசிட்னா, சாரி, ஸ்ட்ராங் ஆசிட்னா கனிமம், வீக் ஆசிட்னா கரிமம். இன்ஆர்கானிக்,
ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க? ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன், செறி ஊட்டுதல், அதை பத்தி சொல்றாங்க. சோ HCl வந்து பிரிச்சீங்கன்னா தண்ணியில கலந்தா அது டைல்யூட்டர், தண்ணியில கலக்கணும்னா அது கான்சென்ட்ரேஷன். ஓகேவா? கான்சென்ட்ரேட்டட். அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகளை பொறுத்தவரையும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நாலு இருக்கு, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நாலு இருக்கு. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொல்லுது? நிறம் இல்ல, இது இல்ல, புளிப்ப சுவையா இருக்கும், லிக்விட் மாதிரிதான், ஃபுல்லா திரவமாதான் இருக்கும். மேக்சிமம் மின்சாரத்தை வந்து எளிதில கடத்தும். அதே மாதிரி கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா அமிலம் காரத்துடன் வினை புரியும் பொழுது உப்பு தரும், அமிலம் உலோகத்துடன் வினை புரியும் போது ஹைட்ரஜன் வாயு வெளியேற்றும், அமிலம் கார்போனைட்ஸோட வினை புரியும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றும். அப்ப எல்லா மெட்டல்ஸோடையும் சேரும் போது ஹைட்ரஜன் வெளியேற்றுமா? கண்டிப்பா கிடையாது. வெள்ளியும் காப்பரும் எக்ஸப்ஷன் கேசஸ். மொத்தம் இருக்கக்கூடிய தனிமங்கள் 118, அதுல 72 உலோகங்கள் இருக்கு. ஓகேவா? சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆசிட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ ரெண்டாவது வீடியோ டைப்ஸும் அதனுடைய தியரிஸ் பத்தி பார்க்க போறோம். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.